ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டிஎன் ஃபார்ட்டி த்ரீ இங்கே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு டூ வீக் முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா வந்து திருண கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் வந்து ஒரு சின்ன ஒரு நரபலி கொடுத்த ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு கேரளா இல்லாமல் தமிழ்நாட்டிலே மக்கள் எல்லாத்தையுமே மன உருக ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நரபலி கொடுத்த ஒரு சம்பவம் அது நீங்கள் எல்லா நியூ நியூஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க எல்லாத்துக்குமே அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக வராங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் அந்த போடுற எல்லா வீடியோமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது இல்லையா அதை க்ளிக் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உடனே குறைக்க நீங்களும் பார்க்கலாம் அப்புறம் லை வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு கீழே லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ எனக்கு தெரியும் ஏன் இதை பற்றி பேசுங்கள் ப்ரோ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசுங்கள் இதை பற்றி பேசுங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் தரேன் அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கு லிங்க் தரேன் ரெண்டுமே தரேன் அதில் நீங்கள் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணலாம் அதில் நீங்கள் தெரிவிச்சு தெரிவிங்க நான் இதை பற்றி பேசுங்கள் ப்ரோ நல்லாயிருக்கும் நம்ம பீப்புள் எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிவி சொல்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் வாஷில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் பண்ணீங்கன்னா வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புரே வாங்க இப்போ வீடியோக்கூட போயிடலாம் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு படத்தில் ஒரு மூவியில் இல்லை ராஜா காலத்தில் இல்லை கிமு அந்த ஒரு சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் ஆனால் வந்து இப்போ ஜஸ்ட்டில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நம்புவீங்களா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நியூஸ் வந்து என்ன அப்படின்னா கேரளாவில் ஒரு ஷபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவரை வந்து ஏமாத்துக்காரன் அவன் வந்து ஒரு பைத்தியம்னு கூட சொல்லலாம் அவன் வந்து ஒரு மன பிராந்தி அவன் வந்து ஒரு ரெண்டு பெண்களை ரெண்டு பெண்களை வந்து ஏமாற்றி கொண்டு போய் நரபலி கொடுத்த ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன சம்பவம் அப்படின்னா ரெண்டு தம்பதிகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து பணக்காரனாக ஆகணும் நான் வந்து சொசைட்டியில் பிற பணக்காரங்களாக தான் இருக்காங்க நல்ல ஒரு மதிப்பு மதிப்பு தக்கவங்களாக தான் இருக்காங்க அப்பவும் அதுவும் பார்த்தாமல் இன்னும் நிறையா ஆகணும் நான் வந்து நிறைய இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அது வந்து வேலைக்கு போகாமலே சம்பாதிக்கணும் நம்ம ஈஸியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த தம்பதிகள் நல்லா தான் இருந்தாங்க அவங்க மன பிராந்தி எதுவுமே இல்லை அவங்க சொசைட்டியில் நல்லா மதிக்கத்தக்கவங்களாக தான் இருக்காங்க அவங்க வந்து நான் நல்ல பணக்காரங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்போது ஒரு சமயத்தில் சஃபிக் அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ராடு அவன் வந்து ஒரு நல்ல ஃப்ராடு ஒரு சரியான ஒரு நிறைய பெண்களோட வாழ்க்கையை எடுத்தவனு கூட சொல்லலாம் அந்த ஷபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் ஒரு அந்த ஒரு ஆள் வந்து சோசிய சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் அந்த ஃபேஸ்புக் அதில் வந்து நிறைய ஃபேக் ஐடியெலாம் யூஸ் பண்ணி நிறையா பெ பெண்கள்கிட்ட பசங்க மாதிரி பேசுகிறதும் நிறையா பசங்கக்கிட்ட பெண்கள் மாதிரி பேசுகிறதும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் தொடர்பு வச்சு நிறையா பெண்களை வந்து நிறைய மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிருந்தான் அந்த நியூஸ் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த ஒரு சமயத்தில் இந்த ஒரு பர்டிகுலராக தம்பதிகள் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல பெற்றவங்கள அந்த ஊரில் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்ல டீசெண்டான வா புகழ்பெற்றவங்க தான் இருந்தாங்க அப்போ வந்து அவர் வந்து ஒரு கவிஞர் அவங்க அவர் வந்து ஒரு புக் எழுதுகிற ஒரு கவிஞர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு சமயத்தில் அவர் சோசியல் மீடியாவில் நல்ல ஒரு ஃபார்மாக இருந்துச்சு அந்த ஒரு சமயத்தில் இவரும் ரெண்டு பேரும் அந்த சபிக்கும் அந்த தம்பதிகளோட ஹஸ்பண்ட் வந்து நல்ல பழக்கமானாங்க அந்த சோசியல் மீடியா சோசியல் மீடியா ஃபேஸ்புக்குன்ற ஒரு சோசியல் மீடியாவில் நல்ல ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு பழக்கமானாங்க அவன் வந்து ஒரு நான் வந்து ஒரு மேஜிக் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு பழக்கமானாங்க அதுக்கப்புறம் நேரடியாக வந்து வந்து நிறைய விஷயம் பேசியிருக்கான் நிறைய விஷயத்தை மைண்ட் வாஷ் பண்ணியிருக்கான் அவன் எப்படியெல்லாம் மைண்ட் வாஷ் பண்ணுவான்னு தெரியாது நான் மந்திரவாதி இல்லையா ஃபேக்கான மந்திரவாதி எப்படி மைண்ட் வாஷ் பண்ணுவான் அப்படின்னு கூட தெரியாமல் வந்து நிறைய மைண்ட் வாஷ் பண்ணிவிட்டா அவங்க தம்பதிக்கு எல்லாத்துமே அவங்க தம்பதியும் நான் பெரிய பணக்காரன் ஆகணும் எப்படி நான் பெரிய ஆகணும் அப்படி ஒரு நோக்கத்தில் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஷஃபிக் என்ற ஒரு மந்திரவாதி சொல்லியிருக்கான் என்ன அப்படின்னா நரபலி கொடுத்தா மனிதர்களை நரபலி ஒரு மா ஒரு பெண்ணையோ அந்த பெண்ணை வந்து நரபலி கொடுத்தா நீங்கள் பெரிய பணக்காரனாகலாம் நீங்கள் நினைச்சது இல்லாமல் நிறைய பணக்காரன் ஆகலாம் சொசைட்டியில் வேறு லெவலில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கேவலமான ஐடியா கொடுத்துருக்கான் அதை வந்து அந்த தம்பதிகள் யோசிக்க வேணாமா இதை நம்ம இல்லை நம்ம யாருக்காவது நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாமா அந்த அறிவு கூட இல்லாமல் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க நானும் பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு பணத்தோட திமிரில் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த சொல்லியிருக்கான் சரி நானே அந்த பொண்ணு அந்த அந்த பெண்களை பெண்களை நானே ரெடி பண்ணுறேன் நானே எங்க எங்கேயாருந்து கொண்டு வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் போயிருக்கான் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா கேரளாவிலேயே அந்த மாநிலத்திலேயே நடந்த ஒரு சம்பவம் அந்த மாநிலத்திலேயே லாட்ரி விற்கிற ஒரு பெண்மணி அவர் ஐம்பது வயசு இருக்கும் நம்மளோட தாய் வயசாக கூட இருக்கலாம் நம்மளோட ஐம்பது வயசாக இருக்கும் ஒரு பெண்மணியை பெண்மணியை எப்படி சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி ஏமாற்றணும்னு கூட தெரியல ஐம்பது வயசான ஒரு பெண்மணியை வந்து கூட்டிகிட்டு வந்து ஏமாதி எப்படி அந்த பெண்மணிக்கு தெரியாமலே ஏமாற்றி மந்திரவாதி இல்லையா பெண்மணிக்கே தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நரபலி கொடுத்துருக்காங்க அந்த பெண் வந்து மனசாலையோ இல்லை உடலாலேயோ நிறையா ஒரு கஷ்டமான துன்புறுத்தி அந்த ஃபே அந்த சபிக் ஒரு சொல் மாந்திரவாதி வந்து மனசாலையோ அந்த உடலாலேயோ ரொம்ப துன்புறுத்தி ரொம்ப இப்போ ஒரு மோசமான நிலைமைக்கு அந்த பெண் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையை ஆளாக்கி அதுக்கப்புறம் தான் நரபலி கொடுத்துருக்காங்க அந்த அவனும் அந்த தம்பதிகளும் நரபலி கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகள் நினச்சிருந்தாங்க ஆனால் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதம் நடந்தது வந்து கேரளாவோட பெண்மணி ஓகேவா ஜூன் மாசம் ஜூன் மாதம் வந்து அந்த கேரளா பெண்மணியை வந்து நரபலி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த தம்பதிகள் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க அந்த கிட்ட இன்னும் எங்கே நாங்கள் பணக்காரன் ஆகலை நாங்கள் நினைச்சோம் பணத்தை வந்து இன்னும் அடைய முடியல எப்பவும் போல தான் நஷ்டமாக தான் ஆகிக்கிட்டே இருக்க தவிர லாபம் ஆக முடியுது பணக்காரன் ஆகலை அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் பண்ணிணா அப்போ வந்து அந்த மந்திரவாதி சொன்னால் இன்னொரு பல நரபலி கொடுத்தா தான் நீங்கள் வந்து பணக்காரன் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சொல்லுவாங்க இல்லையா பழங்காலத்தில் பழமொழி கூட இருக்குது அந்த பழமொழி என்ன அப்படின்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அம்புடுவான் நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய படிச்சிருப்பீங்க இதான் ஒரு அந்த காலத்தில் ஒரு பல இருந்திருக்கும் பல நாள் திருடன் ஒரு நாள் அம்புடுவான் அந்த ஒரு இதில் வந்து இந்த ஒரு சம்பவத்தில் நான் அது என்ன சம்பவம் அப்படின்னா அதே ஒரு நோக்கத்தில் பணக்காரனாகலை அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகளை வந்து அந்த மந்திரவாதியை சொல்லியிருக்காங்க அந்த மந்திரவாதியும் வந்து ஓகே திரும்பவும் இன்னொரு நரபலி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பணக்காரன் ஆகுங்க அப்படின்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணிட்டான் எப்படியெல்லாம் மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க பாருங்கள் மந்திரவாதிகள் மைண்ட் வாஷ் பண்ணிட்டா அந்த பையன் அந்த சபிக் என்ற ஒரு மந்திரவாதி இந்த தம்பதிகளும் ஒத்துக்கிட்டாங்க சரி நீ போய் இன்னொரு அதே மாதிரி இன்னும் இன்னொரு பெண்மணி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க இவனும் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு பெண்மணிக்கு என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சோ அதே மாதிரி வந்து இந்த பெண்மணிக்கும் நடக்கப்பட்டது மனசாலையோ இல்லை உடலாலேயோ நிறைய துன்புறுத்தி அந்த ஃபஸ்ட்டு ம பெண்மணிக்கு எப்படியெல்லாம் ஒரு நினச்சி பாருங்கள் ஐம்பது வயசாகி அந் இப்போ அந்த இந்த பெண்மணி வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் லேட்ரி வித்த ஒரு பெண்மணி தான் எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஏழையை அந்த பெண்மணியோட ஹஸ்பண்ட் யாருந்தும் அந்த பெண்மணி அந்த பெண்மணியோட பிள்ளைங்கள்லாம் வெளியே வெளியே எங்கே வேலை பார்த்தோம் அந்த பெண்மணிக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு தைரியத்தில் இந்த மாதிரி மந்திரவாதிகள் இந்த மாதிரியெல்லாம் இந்த இந்த மாதிரி ஷஃபிக்ன்ற ஒரு மந்திரவாதி வந்து இப்படியெல்லாம் ஒரு மன பிராந்தியில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான் இந்த ஒரு பெண் இந்த ஒரு அம்மாவையும் இந்த ஒரு பெண்மணி அவங்களையும் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இவங்களையும் மைண்ட் வாஷ் பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு எப்படி மைண்ட் வாஷ் பண்ணனும் அவங்கள இதே மாதிரி இவங்களையும் மைண்ட் வாஷ் பண்ணியிருக்கான் இவங்களும் வந்து லாட்ரி விற்கிறவங்க தான் ரோடு சைடில் ராட்டி லாட்ரி விற்கிறவங்க தான் கூட்டிகிட்டு போய்ட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி மனசாலையோ உடலாலையோ துன்புறுத்துலானோ அதே மாதிரி இவங்களையும் துன்புறுத்தி நரபலி கொடுத்துட்டாங்க இதில் என்ன ரொம்ப கொடூரமான விஷயம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணவே வந்து காமிப்பேன் அந்த வீடியோ நான் பார்த்துட்டு உண்மையாலுமே சொல்ல போனால் ஒரு நாள் நைட் நான் ஒழுங்காக தூங்கலை நம்ம தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்குதா இப்படி தமிழ்நாட்டில் இல்லாமல் கே இந்தியாவில் வேர்ல் லெவலில் இனி என்னென்ன சம்பவம் நடக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்ம காதல் எட்டின சம்பவமே இவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியா வேல்டு லெவலில் எப்படியெல்லாம் மனுஷங்க மனிதர்கள் பீப்புள் எப்படியெல்லாம் ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை செய்வாங்க மிருக தரமாக மிருகம் கூட இப்போலாம் வந்து மதிக்கத்தக்கதாக இருக்குது ஆனால் மனிதர்கள் ரொம்ப 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 மோசமாகிட்டு வராங்க மிருகம்லாம் மனுஷனாகி மனுஷங்கள்லாம் மிருகமாக வராங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ உள்ள ஜென்ரேஷன் போய்கிட்டு இருக்குது ஜென்ரேஷன் வளர வளர தப்பும் தண்டனையும் குறையும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது குறையவே இல்லை அதிகரித்து தான் போகுதே தவிர குறையவே மாட்டிக்குது சரி நாம இப்போ அந்த டாபிக் போவோம் இப்போ அந்த டாப்பிக்கில் வந்து அந்த பெண்மணியை நரபலி கொடுத்துட்டாங்க அந்த பெண்மணிக்கு நடந்த ஒரு சோகத்தை பாருங்கள் அது ஒரு நரபலி அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நான் ஷேர் பண்ணாத ஒரு வீடியோ அது எனக்கு பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு ஒழுங்காக சாப்பிட உதாக மாட்டேங்குது போய் தூளுங்க தூங்க முடியல அந்த ஒரு அந்த பெண்மணியின் உடலை வந்து அறுபது துண்டா அறுபது துண்டா வெட்டி 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 அதை வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க மாமிசம் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அதை சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சமாக மிச்சமான ஒரு அந்த சதைகள் உடல்கள் இருக்குது இல்லையா அதை வந்து வீட்டு பக்கத்தில் நாலு குழியாக தோண்டி அதில் வந்து புதைச்சிட்டாங்க ரெண்டு பெண்மணியுமே இதே மாதிரி தான் நடத்தி நடத்தப்பட்டாங்க நாலு நாலு குழியாக தோண்டி புதைச்சிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா ஒரு பெண் நம்ம இதே நம்மளை கொண்டு இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களை கொண்டு இப்படி பண்ணியிருந்தால் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்க மாட்டாங்களா சரி அந்த மந்திரவாதி தான் ஒரு பைத்தியக்காரன் அந்த மந்திரவாதி தான் ஒரு போலியான பணத்துக்காகவும் அவனோட சுயரூப சுய இதுக்காகவும் செஞ்சானே அப்படின்னு தவிர அந்த தம்பதிகளுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணாமா இப்படி பண்ணுவாங்க அதுவும் சொசைட்டியில் நிறைய நல்லது பண்ணுறவங்களாமா பக்கத்து வீட்டில் எல்லாத்துக்கும் விசாரிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்க இப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விசாரிச்சிருந்திருக்காங்க அப்புறம் தான் அவங்களே நம்பினாங்க இவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்க இவங்களே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா கேட்டவங்களாக எப்படி நம்ப வரும் இந்த காலத்தில் யாரை நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு போயிட்டாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாமே கேரளா இல்லாமல் தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் அந்த நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு இப்போ பரவுதா என்னான்னு தெரியலை பரவிட்டு இருந்துச்சு நான் அந்த நியூஸ் அந்த சம்பவம் அடுத்தனால எனக்கு தெரியும் ஆனால் வந்து ஷேர் பண்ணணும் எல்லாத்துக்குமே சொசைட்டிலாம் நம்ம எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த சொல்கிற ஒரு டைம் வரல அந்த ஒரு நியூஸ் வரல இப்போ வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சு தெரியும் இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்திருக்கு இது உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பக்ஸில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் நான் உங்களுக்கு கமெண்ட் பக்ஸில் தரேன் நீங்கள் வந்து டேரெக்டாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த சம்பவத்தை நீங்கள் எழுதி அனுப்புங்க நான் வந்து சோ நான் வந்து என்னோடய சேனலில் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம சொசைட்டியில் நம்ம தான் நம்ம சொசைட்டியில் நம்ம தான் கேர் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்த்துட்டு கண்டுக்காமல் போனாலோ இல்லை ஒரு ஒருத்தன் கீழே வந்து தெரியாமல் அடிப்பட்டு விழுந்துட்டான் அப்படின்னா ரோட்டில் இப்படி பார்த்துட்டு போகிறதும் இல்லை வந்து அவன் போ குடி போதையில் விழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டிட்டு போகிறதும் நல்லதில்லை ஓகேவா நம்ம சொசைட்டில் நம்ம தான் பாதுகாக்கணும் சரி அவன் குடிபோதையே விழுந்துட்டாலுமே அவனை வந்து ஒரு ஓரமாக தூக்கி நிப்பாட்டி தண்ணி கொடுத்துட்டு போகிறதும் இல்லாமல் சும்மா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படியே பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி பார்த்து கண்டு கண்டு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம கண்டுக்காத ஒரு நிலமையில தான் நிறையா பேர் இந்த மாதிரியெல்லாம் சுப சுயரூபம் எடுத்து வருவாங்க இந்த ரெண்டு பெண்மணிகளுக்குமே யாருமே வந்து அவங்க கூட இல்லை எல்லாருமே வந்து வெளியே வேலை பார்க்கறதும் வெளியில் உள்ளவங்க தான் எல்லாருமே வந்து ஹைதராபாத் அமெரிக்கா அப்படி ஒரு அந்த ஒரு இடத்துல தான் அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அதனால கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படி ஒரு இதில் தான் அந்த மந்திரவாதி வந்து இப்படியெல்லாம் ஒரு சம்பவத்தை பண்ணால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் புதுசாக அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்குமே நன்றி ஓகே பாய் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ கிங் மேக்கர் லவ் யூ டிஎன் ஃபார்ட்டி த்ரீ கிங் மேக்கர் ஓகே பாய்